அனைவருக்கும் வணக்கம். ஒருவரது உருவம் மற்றும் தோற்றத்தை மட்டும் வைத்து அவரை எளிதாக எடைபடக்கூடாது, அதாவது அவரை கணித்துவிடக்கூடாது. ஒரு சிலர் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மிகுந்த அறிவு உள்ளவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மற்றும் மன வலிமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் ஒருவரது உருவம் மற்றும் தோற்றத்தை மட்டும் பார்த்துவிட்டு இவரை பார்த்தாலே தெரிகிறது இவரால் என்ன பண்ண முடியும், இவருக்கெல்லாம் என்ன தெரிய போகிறது, அப்படியே தெரிந்தாலும் இவரால் என்ன பண்ண முடியும் என்று கர்வத்துடனும் மெத்தனத்துடனும் நடந்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு நடந்தால் நமக்கு மிகுந்த அவமானமும் நஷ்டமுமே ஏற்படும் என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனுக்கு எப்போதுமே தன்னுடைய பலத்தை பற்றி கர்வம் சற்று அதிகமாகவே இருக்கும். வனவாசத்தின் போது பாண்டவர்கள் கந்தமாத பர்வதம் என்ற இடத்தில் வசித்து வந்தனர். அப்போது 1000 இதழ்கள் உள்ளதும் மிகவும் வாசனையுள்ள சௌகந்தி என்னும் மலர் ஒன்று திரௌபதிக்கு பக்கத்தில் வந்து விழுந்தது. அந்த மலரை கண்டதும் திரௌபதி அதன் அழகில் மயங்கி பீமனை பார்த்து, இதே போன்று இன்னொரு மலர் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பீமன் உடனே தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். செல்லும் வழியில் ஒரு தடாகத்தை அடைந்தான். அந்த இடத்தில் அனுமன் வசித்து வந்தார். தன் தம்பி பீமன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து அனுமன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவன் மிகுந்த கர்வத்துடன் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டியது அவசியம் என நினைத்தார். பீமன் வரும் வழியில் தன் வாளை நீட்டி படுத்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டார். பீமன் அந்த இடத்தை வந்தடைந்த போது தம் வழியில் ஒரு குரங்கு படுத்திருப்பதை அவன் பார்த்தான். அந்த குரங்கு அனுமார் என்பது அவனுக்கு தெரியாது. ஏதோ சாதாரண குரங்கு என்று நினைத்து கொண்டு, ஏய் வழியை விடு, அந்த பக்கமாக போய் படு என்று கர்ஜித்தான் பீமன். இடி முழக்கத்தை போன்ற பீமனின் குரலை கேட்டு அனுமார் கண்கள் விழித்தார். தம்பி, நானோ வயது முதிர்ந்தவன், உடல் நலமும் சரியில்லை, அதனால்தான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். ஏன் இப்படி சத்தம் போட்டு என்னை எழுப்பினாய்? மனிதனாகிய நீ எங்களிடம் இரக்கம் காட்ட வேண்டாமா என்றார் அனுமார். அதை கேட்ட பீமனுக்கு எரிச்சலும் மிகுந்த கோபமும் ஏற்பட்டது. அங்கேயே நின்று கொண்டிருந்தான். தம்பி, நான் தான் சொன்னேனே, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, உடலில் வலுவில்லை, நீ போக வேண்டுமானால் வழியில் கிடக்கும் என் வாளை தூக்கி அப்பால் வைத்து விட்டு என்னை தாண்டிச் செல் என்றார் அனுமன். உன்னை தாண்டுவது என்ன, சமுத்திரத்தை தாண்டுவது போல மிகப்பெரிய காரியமா? இதோ இந்த மலையே என்னால் தாண்டி போக முடியும் என்றான் பீமன் மமதையுடன். அதற்கு அனுமன், ஓ அப்படியா, சரி, என் வாளை தூக்கி அப்பால் வைத்து விட்டு செல் என்றார். ஒரு கிழக்குரங்குக்கு இத்தனை திமிரா என நினைத்து கொண்டான் பீமன். அதன் வாளை தூக்கும் முயற்சியில் தனது இடது கையினால் வாளை தூக்கப் போனான். ஆனால் வாளின் நுனியை கூட அவனால் அசைக்க முடியவில்லை. உடனே வாளை தன் இரு கைகளாலும் முழு பலத்தையும் செலுத்தி தரையிலிருந்து எடுக்க பார்த்தான். அவன் விரல்கள்தான் நசுங்கியதே தவிர வாள் துளிக்கூட நகரவில்லை. பீமன் தன் முழு பலத்தையும் பிரயோகித்தும் வாளை சிறிது கூட நகர்த்த முடியவில்லை. பீமன் தலைக்கவிழ்ந்தான். அனுமன் முன்பு பீமன் வெட்கத்துடன் தலைக்கவிழ்ந்து நின்றான். பீமன் அருகில் அனுமன் வந்தார். அனுமன் கால்களில் விழுந்து வணங்கினான் பீமன். அவரை வணங்கி, தாங்கள் யார், யாராவது மிகப்பெரிய தவசி சித்தரா, இந்த உருவத்தில் உருமாறி இருக்கிறீர்களா, நான் தங்களை மரியாதையின்றி பேசிவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்றான் பீமன். தம்பி, நான் உன் அண்ணன் அனுமன்தான் என்று கூறியபடியே அவனை கட்டி தழுவி கொண்டார். குரங்குதானே, இதனால் என்ன செய்துவிட முடியும் என்று பீமன் கர்வத்துடனும் அலட்சியத்துடனும் இருந்தான். ஆனால் வாளை கூட தூக்க முடியாமல் கைகள் நசுங்கிய பிறகுதான் ஒருவரது உருவம் தோற்றத்தை வைத்து அவரை எடைபோடக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்தான் பீமன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.